மாநகர பிரதமர் நாட்டு மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை பற்றியும் அதன் மூலமாக ரயில்வே மூலமாக ரயில்வே அமைச்சர் மூலமாக மற்ற வேலைகள் இருக்கிற ரயில்வே இருக்கின்ற சகோதர தலைவர்களை வைத்து செய்ய வேண்டும் என்பதை உடனடியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு இப்போது ஒவ்வொரு சதவீதம் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு பணிமனையிலும் அதே போல் வந்து தாம்பரம் எல்லா ஷெட்டிலும் தாம்பரம் கல்யாணத்தை மற்ற எல்லா ஷெட்டிலும் அதே போல் வந்து கேரேஜ் அண்ட் வேகன் என்ற எல்லா பகுதியிலும் வந்து முதற்கட்டமாக இந்த வண்டிகள் சரக்கு வண்டிகள் செல்வதற்காக கோவிட் 19 இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் எப்படி இராணுவத்தில் இருக்கின்ற இராணுவ வீரர்கள் இந்த நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே அந்த ஒரு பொறுப்பு ரயில்வேயில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு இருக்கின்றது என்பதை எடுத்துக்காட்டும் விதத்தில் இரவு பகல் என்று பார்க்காமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நம்முடைய ரயில்வே அமைச்சர் பாரத் சொன்னது அவருடைய உத்தரவின் பெயரில் உடனடியாக இந்த பெட்டிகளை ரயில் பெட்டிகளை அதை மருத்துவமனைகளாக மாற்ற வேண்டும் என்று சொன்னதை ஏற்றுக்கொண்டு சடங்கிலிருந்து 573 கோச்சிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சென்னை கோட்டத்திலிருந்து 55 கோச்சிகள், குறிப்பாக இந்த தேசிய பகுதியில் வந்து 33 கோச்சிகளும், எக்மோரில் வந்து 15 கோச்சிகளும், தாம்பரத்தில் வந்து 7 கோச்சிகளும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதுவரை 80% தயார் நிலையில் இருக்கின்றது. அதே போல் வந்து கேரேஜ் ஒர்க்ஸ் ஜோ பாக்ஸை வந்து 15 கோச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, மதுரையிலும் திருச்சியிலும் எல்லா கோட்டத்திலும் மதுரை, திருச்சி, திருவனந்தபுரம், பாலகாட் மற்றும் அங்கிருக்கின்ற பணிமனைகள் என்றெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நூற்றுக்கணக்கில் வந்து ஒர்க்ஷாப்பில் செய்ய வேண்டும் என்று சொன்ன காரணத்தால் 110 கோச்சிகள் தயார் நிலையில் ஆகி கொண்டிருக்கின்றது. இதை வந்து மக்களுடைய இந்த யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் வந்து இந்த ரயில்வே இருக்கின்ற சகோதரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் என்றால் இதில் வந்து அரசியல் எதுவும் கிடையாது, இருந்தாலும் மக்களுக்கும் எங்கள் மூலமாக மக்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்ள வேண்டியது என்னென்றால் ரயில்வேயில் இருக்கின்ற நான் ஏற்கனவே பல முறை சொல்வேன், ரயில்வே என்பது ஒரு பெரிய நிர்வாகம். இந்த ரயில்வே வந்து எல்லா இடத்தையும் வந்து சேர்க்கக்கூடிய நிர்வாகம். எப்படி இந்த ரயில் நம்முடைய இராணுவத்தில் வேலை செய்கிறார்களோ அதே போல் ரயில்வேயில் இருக்கின்ற சகோதரிகள் சகோதரர்கள் 24 மணி ஒரு நாளைக்கு 24 மணி வேலை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் அதே போல் இரண்டாவது அந்த இதை உலகப்போர் வந்தபோது ரயில்வே மட்டும்தான் வேலை செய்தது, அதே போல் இராணுவம் மட்டும்தான் இருந்தார்கள், தனியாருக்கு போய் யாருமே இல்லை, தனியாரில் வந்து வேலை செய்வதில் இல்லை காணவே இல்லை. ஆனால் அதே போல் இன்று இருக்கின்ற நிலைமையில் ரயில்வே மட்டும்தான் சொல்கின்றேன், ரயில்வே தொழிலாளர்கள் மட்டும்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கோவிட் 19 பற்றி கவலையே இல்லை. எங்களுடைய கவலையெல்லாம் எங்களுடைய நோக்கமெல்லாம் இந்தியாவில் வந்து கோவிட் 19 வெறுத்து அழிக்கப்பட வேண்டும். நம்முடைய மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தில் இராணுவத்தின் போல் நாங்கள் வேலை செய்திருக்கின்றோம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வது மட்டுமில்லாமல் எல்லோரும் சொல்வது போல தனித்திருக்க வேண்டும் என்பதை சடங்கிலே மத்தியுடைய பொதுச்செயலாளர் என்ற இடத்தில் சொல்வது மட்டுமில்லாமல் ஆனால் ரயிலில் மட்டும் அந்த நிலைமை ஏற்பட முடியாத காரணம் என்றால் மக்களுக்காக எப்படி மருத்துவர்கள் மற்ற நர்ஸுகள் மற்றும் வந்து அதை வந்து தூய்மை செய்கின்ற அந்த சகோதர சகோதரி செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் இந்த கிளீனினஸ் முக்கியம் என்பதற்காக மட்டுமல்லாமல் மக்கள் முக்கியம் என்பதற்காக அந்த நம்முடைய 1 மீட்டர் 2 மீட்டர் எல்லாம் பார்க்காமல் நாங்கள் இந்த ரயில்வே தொழிலாளர்கள் கோவிட் 19 வந்தாலும் கவலை இல்லை, மக்கள் தான் முக்கியம், மக்கள் சேவை தான் முக்கியம் என்ற அடிப்படையில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கு நான் தெரிவித்துக்கிறேன். சார், இந்த மக்கள் ஊரடங்கு காரணமாக சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வந்து பெருமளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரயில்வே போஸ்ட் ஒப்பந்த தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இவங்களுக்கு ஏதாச்சும் கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க, இவங்களோட வாழ்வாதாரம் காப்பதற்காக என்ன மாதிரி நாங்கள் இதில் வந்து நாங்கள் வந்து இதை இதை கான்ட்ராக்ட் லேபர்ஸ் என்று சொல்வார்கள், ஒப்பந்த ஊழியர்கள், அவங்களுக்கு வந்து இப்போ வந்து வேலை என்பது இப்போது செய்ய முடியாது. ஆகையால் இதை வந்து ரயில்வே அமைச்சரும் பேசணும், அவர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை நாங்கள் வாங்கி கொடுத்திருக்கிறோம். இருந்தாலும் ரயில்வேயில் இருக்கின்ற ரயில்வே தொழிலாளர்கள் இந்த சம்பளத்தை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை, சேவை தான் முக்கியம், மக்கள் தான் முக்கியம் என்ற அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை மறுபடியும் இங்கு நான் பதிவு செய்கிறேன். பாரம் தூக்கும் தொழிலாளர்களாக இருக்காங்க, அவங்க வந்து சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்துட்டு வாழ்வாதாரமே இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அது வந்து நமக்கு அது வந்து ரயில்வேக்கும் வந்து அந்த லைசன்ஸ் அடிப்படையில் அவர்கள் வேலை செய்கிறார்கள், அவர்களுக்கும் ரயில்வேக்கும் சம்பந்தமே கிடையாது. இதை வந்து தமிழ்நாடு அரசு தான் அது முடிவு செய்வது.
இங்கே இங்கு பொறுத்தவரை ரயில்வேக்கு சார்ந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கு வேலை செய்கிற அந்த ரயில்வே மற்ற சகோதர சகோதரிகள் அது அவர்களுக்கு கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக பொதுமேலாளர் மற்றும் ரயில்வே போர்டு சேர்மனிடம் பேசிய காரணத்தினால் ஆல் இந்தியா ரயில்வேயில் தெரிவிக்கக்கூடிய நிர்வாக செயலாளர் நிர்வாக தலைவர்கள் அடிப்படையில் நான் பேசிய காரணத்தினால் அதற்கு உத்தரவு வந்திருக்கின்றது. ஆனால் அதை விட முக்கியம் இப்போது சம்பளம் முக்கியம் இல்லை, மற்ற எதுவுமே முக்கியமல்ல. எங்களை பொறுத்தவரை எப்படி இராணுவத்தில் இராணுவ வீரர்கள் நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அதே போல் இந்த COVID-19 விரட்டி அடிக்கும் வரை மக்களுக்காக சேவை செய்வதற்காக நாங்கள் இங்கே இருக்கின்ற ரயில்வே சகோதரர்கள் எதையும் பற்றி கவலைப்படாமல் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன். சார் 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 சார்